ஆனா நானும் என் தம்பியும் டவுனை சுத்தாத சுத்தா சுத்தலாங்க, செம்மையா சுத்திட்டு இருந்தோம். அப்பதான் போத்தீஸ் போறதா சொல்லி பிளான் பண்ணும்போது, போத்தீஸ் தான் போனதே இல்லையா, நம்ம கீழே ஃபுட் கோர்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி ஓகே நம்ம போய் பார்ப்போம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் போனா, கூட்டம்னா கூட்டம் வேற லெவல்ல கூட்டம் வந்துச்சுங்க. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வேலையில போல இருக்குது, எல்லாருமே இங்க தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏடா சொல்லாத வர கோச்சுக்கு போறாங்களா அப்படின்னு சம்பந்தமா தான் ஃபன்னாவே இருந்துச்சு உள்ள. சரி ஓகே நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோமா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா, ஏகப்பட்ட விஷயம் நிறைய வச்சிருந்தாங்கப்பா. சரி ஓகே நம்ம ஏதாவது ஸ்பெஷலா ட்ரை பண்ணுவோமா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் சிக்கன் பீஸா அப்படின்னு ஒன்று அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இருக்கலையே, அதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போயிட்டு, அந்த அன்னைக்கு ஒரு சார்ஜா ஸ்பெஷல் சார்ஜாகவும் வாங்கிட்டு போயிட்டு ரெண்டையும் ஓரமாக வச்சு சாப்பிடலான்னு சொல்லி எடுத்து வாயில் வச்சு பார்த்தோம்ப்பா, டேஸ்ட் வைஸ் வந்து அந்த தாய் சிக்கன் வந்து வேற லெவல் இருந்துச்சு. அந்த பீஸா வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையவே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தாங்க, அந்த டேஸ்ட் வைஸ் தனிப்பட்ட முறை சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜாவை எடுத்து குடிச்சு பார்க்கலான்னு குடிச்சு பார்த்தா, அப்போ இப்போ நீங்கள் பாலப்பழத்தை கரைச்சி கொடுத்துருக்கானுங்க, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. சரி வருத்தத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன், குறுக்கால கௌசிக்கு வந்த மாதிரி ஒரு அண்ணாச்சி கிராஸ் பண்ணி போகிறப்பல, ஐயோ நீங்கள் இந்த பக்கமாக போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள்.